ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறுப்புன்னா கண்ணு தான். ஒரு குழந்தைய கொஞ்சம்னா நம்மளுக்கு என்ன வரும், தங்கம் வர வைரம்லாம் அப்புறம் தான் வரும். முதல்ல என்ன வரும், என் கண்ணு என் கண்ணு என் கண்ணு குட்டி என் கண்ணு அப்படின்னு தான் வரும் நம்மளுக்கு. இன்னும் சொல்ல போனால் சிவபாக்கியார் வந்து இறைவனை என் கண்ணுங்கிறாரு. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணில் ஆடும் பாவை நீ அப்படிங்கிறாரு. இறைவனை என் கண்ணு அப்படின்னு கொஞ்சிறாரு. கண்ணு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த கண்ணை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒன்றும் செய்கிறது கிடையாது. என்ன சொல்ல போனால் என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு கெடுதல் தான் பண்ணுறோம். ஒரு நாள் பூரா மானிட்டரை பார்த்துட்டே வேலை செய்கிறோம். இன்னும் அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க, கையில் வச்சுக்கிட்டு செல்ஃபோன் இப்படி தடவிக்கிட்டே தெரியுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளையில் இப்படி தடவிக்கிட்டே தெரியுவாங்க எல்லோரும். ஒரு டீனேஜ் படிக்கிற டீனேஜ் பையன், ப்ளஸ் ஒன் படிக்கிற பையன், பஸ்ஸு போட வாசிக்க தெரியல கண்ணாடி இல்லாமல். பஸ்ஸு போட வாசிட்டான்னா பைய தொலைவி தொலாவே எடுத்துகிட்ருக்குறான். முன்னாடிலாம் வந்து ஒரு கிளாஸ்க்கு கிளாஸ் ரூமுக்கு போனோன்னா ஒருத்தன் தான் கண்ணாடி போட்டிருப்பான். அவனுக்கு பட்ட பேர் என்ன வச்சுருப்போம், வாடா சோடா புட்டி. வாத்தியார் கண்ணாடி போட்டாலும் வாத்தியாருக்கு என்ன பேர் வச்சுருப்போம், வந்துட்டான்டா சோடா புட்டி வாத்தியார் சொல்லுவான். ஒரு லேண்ட்மார்க் சொல்லணும்னா தா அந்த கண்ணாடிக்கார தாத்தா வீட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போல்லாம் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எல்லோரும் கண்ணாடி போட்டிருக்கிறான். இன்னும் அட்வான்ஸாக போய் எல்லோரும் கண்ணாடியை கழட்டிட்டான். சரி கண்ணாடி கழட்டிட்டானே அப்படின்னு பார்த்தாக்க உள்ளக்க வச்சிருக்கிறான். முன்னாடி தான் கண்ணாடி எல்லாரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கண்ணாடியெல்லாம் கிடையாது. பூரா இல்லை உள்ளக்க வச்சுக்கிறாங்க கண்ணாடியை சின்னதாக வச்சு. இது ரொம்ப காலம்னா நிலைக்காது. இன்னும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு அடிமைகளினுடைய மோகத்தில் மோக வாழ்க்கையில் என்ன ஆகும், கொஞ்ச நாளில் பூரா இன்னும் 5G 6G ஜிஜியாக போயிட்டுருக்கையில் நம்மளுக்கு ஒரு ஜியும் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லா பேரும் கண்ணு போயிடும், அவ்வளவு மோசமாக போயிட்டுருக்குறோம். கண்ணை வந்து நம்ம வந்து இவ்வளவு கண்ணுக்கு வேலை கொடுக்குறோம். கண்ணை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறோமா, எதுவும் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூப்பிடுவாங்க, நாங்கள் இருக்கிறோம் வாங்க நாங்கள் இருக்கிறோம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட போய் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு வர்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர கண்ணுக்கு என்ன செயல் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. கண்ணுக்கு நேத்திர சுத்தி அப்படின்னு ஒரு செயல் மருத்துவத்தை நம்மளுடைய மரபு முன்வைக்குது. நம்மளுடைய மரபு முதல்ல முன்வைக்கிறது எல்லாம் செயல் மருத்துவம் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம செயல் மருத்துவத்தை நோக்கி போடுறது கிடையாது. எனத்தையாவது தின்னோம்னா சரியாக போயிடுமா, எனத்தையாவது முழுங்கணும் திங்கணும் குடிக்கணும் இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. எண்ணத்தை தின்னா பித்தம் தெரியும்னு நம்ம தெரிஞ்சு அலைஞ்சிட்ருக்குறோம். அதனால் திங்கிற மருந்து எல்லாம் கெட்டுப்போச்சு, உணவே கெட்டுப்போச்சு. நம்ம காலத்தில் மருந்து ரொம்ப கெட்டு போயிடும். உணவு என்னென்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒரு முட்டையே எடுத்துகிட்டு என்னென்ன பாடுபட்டிக்கிட்டு இருக்கோம். முட்டை என்னென்ன பாடுறோம், இப்போ என்னென்ன பண்ணுறாங்க முட்டையில், கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம், அது கோழிக்கு ஊசி போடுறோம், அது வேற விஷயம். ஆம்ப்லேட்டு ஆஃப் ஆயிலு பொடி மாசு கலக்கி அப்புறம் முட்டை தோசை முட்டை லாப்பா முட்டை புரட்டா முட்டை பணியாரம். ஒரு முட்டையை இம்புட்டு பாடுபடுத்தி திங்கணும்னு நம்ம வந்து அவ்வளவு சுவையில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த முட்டையெல்லாம் கோழி முட்டையை உண்மையான நம்மளுடைய மரபு கோழி முட்டையானா அதுவும் கிடையாது, அது தேவையில்லாத கோழி முட்டை. இன்னும் உணவில் வந்து ரொம்ப டீப்பாக இறங்கி உள்ளக்க இறங்கி தூர்வார ஆரம்பிச்சிடும். இங்கேயே இருக்கக்கூடிய உணவுகள்லாம் இங்கே சாதாரணமாக தின்னுட்டுருக்குறோம். சவர்மா அப்புறம் என்ன தேஜோ அத்தோ மொய்கோ இந்த மாதிரி விதவிதமான உணவுகள் எங்கேயோ இருக்கக்கூடிய உணவுகளையெல்லாம் இங்கே நம்ம திங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நிறையா நம்ம வந்து உணவுக்கு திங்கணும் இதனுடைய தொடர்ச்சியாக இதனால் மருத்துவ பிரச்சனையாக வந்து நின்னாங்கன்னா என்ன கேட்குறாங்க, எதையாவது கூடு திங்க, எம்புடு காசு வேணாலும் வாங்கிக்க, ஏதாவது மாத்திரை கொடு, ஏதாவது லேகியம் கொடு, ஏதாவது மருந்து கொடு, குடிக்கிறதுக்கு என்ன மாதிரி கொடு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் நம்மளுடைய மரபு எந்த மருந்தையும் திங்கிறதை முன்னிறுத்தலை, மருந்தன வேண்டாவாம் அப்படின்னு சொல்லுது. செயல் மருத்துவத்தை தான் முன்வைக்குது. அந்த செயல் மருத்துவத்தை தான் பார்க்க போகிறோம். கண்ணுக்கான செயல் மருத்துவம், கண்ணு வந்து சுத்தப்படுத்தணும். கண்ணை வந்து சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், புசிய நீர் அப்படின்னு
ஒரு வகையான நீரை பயன்படுத்தி கண்ணை வந்து சுத்தப்படுத்த சொல்லு. இந்த புசிய நீர் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா, ஒரு வாயகன்ற மண் பாத்திரத்தில் எந்த தண்ணியை குடிக்க பயன்படுத்துகிறீங்களோ அந்த தண்ணியை ஊற்றி வச்சு அதில் நந்தியாவட்டை பன்னீர் பூ அப்படின்னு பூக்கள் இருக்குது, இந்த நந்தியாவட்டை பூ பன்னீர் பூவை போட்டு வெள்ளை துணியை வச்சு வேடு கட்டி வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த துணியை அவுத்துட்டு அந்த பூக்களை எடுத்துட்டோம்னா அந்த தண்ணி தான் புசிய நீர் அப்படின்னு அர்த்தம். இந்த புசிய நீர் இது வந்து செயற்கையாக நம்மளுடைய வீட்டிலையே புசிய நீர் தயார் பண்ணுறது. இதே புசிய நீர் வந்து மலையில் இருக்கும், மலையில் வெள்ளியங்கிரி மலையில் ஆறாவது மலையில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டி சுனையில் இருக்கிறது புசிய நீர், சதுரகிரி மலையில் மலை சுனையில் இருக்கக்கூடிய நீர் வந்து புசிய நீர். இந்த பன்னீர் பூ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மரபில் வந்து நீல நீளமாக இருக்கும், மரத்தில் பூக்கும். சில தமிழ்நாட்டு பகுதிகளில் இதை வந்து மரமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல வாசமாக இருக்கும், ஐந்து வெள்ளை இதழ்கள் இருக்கும், காம்பு வந்து பச்சை கலரில் இருக்கும். சின்ன பிள்ளையில் அதைத்தான் பிபி ஊதி விளையாண்டுருப்போம், பிபி பீன்னு ஊதி விளையாண்டுருப்போம், இதான் பன்னீர் பூ. நந்தியாவட்டை பூ வந்து உங்களுக்கு தெரியும், சிவாலயங்களில் பூரா நந்தியாவட்டை இருக்கும், நந்தி சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கிறதுக்கான ஒரு முக்கிய பூக்களில் நந்தியாவட்டை பூவும் ஒன்று, பன்னீர் பூவும் ஒன்று. நந்தியாவட்டை இதே மாதிரி தான் இருக்கும், வெள்ளை கலராக தான் இருக்கும், சிவப்பு கலர் கிடையாது, ஆரஞ்சு கலரில் இருக்காது, வெள்ளை இதழாக தான் இருக்கும், அஞ்சு இதழாக இருக்கும். இன்னொன்று வந்து அடுக்கு நந்தியாவட்டை புள்ளி அடுக்கடுக்காக இதழ்கள் இருக்கும், அது கிடையாது, ஐந்து இதழ்கள் கொண்ட இதழ் நந்தியாவட்டை பூ, அந்த நந்தியாவட்டை பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ எந்த உரமும் போடாமல் இயற்கையாக விளைஞ்ச பூவாக இருக்கணும். இந்த பூ போட்டு வச்சு புசிய நீர் தயார் பண்ணலாம். இந்த புசிய நீருக்கு இந்த வாயகன்ற பாத்திரத்தில் புசிய நீரை வச்சுக்கிட்டு நம்மளுடைய தலை உள்ளக்க முங்கி இருக்க மாதிரி வச்சுட்டு கண்ணை வந்து ஒரு சொலட்டு சொலட்டணும், அப்படி சொலட்டணும். அப்புறம் இன்னொரு அதுக்கு எதிர்ப்பக்கமாக இன்னொரு சொலட்டு சொலட்டணும். அடுத்து கண்ணை இறுக்கமாக மூடி திறக்கணும். இதெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளுடைய கண்களை செய்கிறது. இதே மாதிரி ஒரு ஆறு சுற்று பண்ணணும், ஆறு சுற்று பண்ணுறதுக்குள்ளேயும் மூச்சு முட்டிடும். மூச்சு முட்டிடுச்சுன்னா ரெண்டு சுற்று பண்ணிவிட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இயல்பாக மூச்சு விட்டுட்டு இருந்துட்டு மறுபடியும் ரெண்டு சுற்று பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும், ஓய்வு எடுத்து ஓய்வு எடுத்து சிரமம் இல்லாமல் பண்ணணும். நம்மளுடைய மருத்துவங்கிறது சுகம் இன்பம், நீங்கள் முகத்தை மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே வச்சிருக்கும் பொழுது ஒரு விதமான இன்பத்தை நீங்கள் உணர்றீங்க இல்லையா, அந்த இன்பந்தான் மருத்துவம். இந்த மாதிரி தினம் காலையில் கண்ணுக்கு வந்து நேத்திர சுத்தின்னு ஒன்று பண்ணணும். இது யார் இந்த இவ்வளோ வேகமான காலத்தில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு மண்ணை தண்ணியை ஊற்றிக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நிறையா மண்டைக்குள்ள ஓடும். அதனால் என்ன பண்ணணும், நேத்திர சுத்தின்னு ஒன்று செய்யாமல் கண்ணு இயல்பாகவே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற கூடிய செயலை செய்யுது. அந்த செயலுக்கு தொந்தரவு செய்யாமல் ஒதுங்கி நின்னோன்னா போதும். அப்படி என்ன செயலை செய்யுது அப்படின்னா, கண்ணு சிமிட்டுறது தான், வேற ஒன்றும் இல்லை. குறுகுருன்னு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா, நம்மளால் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க முடியும், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது, டக்குன்னு கண்ணு சிமிட்டிடும். எப்படிப்பட்ட ஒரு அழகு நிறைந்த காட்சியாக இருந்தாலும் நம்மளால் ரொம்ப நேரம் குறுகுறுன்னு பார்க்க முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கண்ணு சிமிட்டிடும். கண்ணு ஏன் இப்படி சிமிட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, கண்ணு வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறதுக்காக. அப்படி கண்ணு சிமிட்டி சிமிட்டி தன்னைத்தானே சுத்தப்படுத்தணும்னா கண்ணு ஈரமாக இருந்தால் தான் நடக்கும், கண்ணு காஞ்சி போச்சுன்னா நடக்காது. ஆனால் நம்மளுடைய வேலைகள் பூரா எப்படிப்பட்ட வேலைகள் பார்த்துட்ருக்குறோம், கண்ணை எப்படியாவது காய வைக்கணும். அதனால் எப்போ பார்த்தாலும் ஆண்ட்ராய்டு பார்த்துட்டே இருக்கிறோம், கம்ப்யூட்டர் மானிட்டர் பார்த்துட்டே இருக்கிறோம், கண்ணு உள்ள தண்ணி பூரா ஆவியாகி ஆவியாகி போய்கிட்டே இருக்கு, கண்ணு கெட்டு போயிடும். அதனால் கண்ணை ஈரப்படுத்துகிற செயலை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும், கண்ணு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறோம். ஈரப்படுத்துகிற செயலுக்கு என்ன பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பொருள் மட்டும் நீங்கள் வாங்கணும். அந்த பொருள் என்ன அப்படின்னா, வெள்ளை கலர் கதர் அல்லது காட்டன் கைக்குட்டை, அவ்வளோதான். வெள்ளை கலர் கதர் அல்லது காட்டன் கைக்குட்டை. இந்த கைக்குட்டை வாங்க முடியல அப்படின்னா பரவாயில்ல,
உங்கள் வீட்டுக்காரோட அல்லது உங்கள் அப்பாவோட அல்லது உங்களோட ஒரு கதர் வேஸ்ட் இருக்குது, அந்த கைக்குட்டை மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து துவச்சி எடுத்து வச்சுக்கிட்டி கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலும் போதும். இது மட்டும்தான் இந்த ஒரு வெள்ளை கலர் கைக்குட்டை பண்ணுற வேலை, கண்ணுக்கு பண்ணக்கூடிய வேலையை எத்தனை ஆயிரம் செலவு செஞ்சு வாங்கின மெடிசினும் செய்யாது. இந்த கைக்குட்டை மாத்திரம் வாங்க முடியாது. எந்த தண்ணியை குடிக்க பயன்படுத்துகிறீங்களோ அந்த தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிறணும். கைக்குட்டையை உள்ளே விட்டு அணைச்சி புழிஞ்சிக்கணும். புழிஞ்சிக்கிட்டு இப்படி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி கூம்பும் கூம்பும் சேர்த்து மடிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்படி மடிச்சுட்டு இப்படி கண்ணில் ஒத்திடணும். ஒத்திட்டு இப்படி தொட்டிங்கன்னா ஒட்டிடும். எப்பயுமே ஈர துணி நம்மளுடைய தோலில் எளிமையாக ஒட்டும். அப்படி ஒட்ட வச்சிடணும். அப்படி இப்படி கையை அமுக்குனீங்கன்னா கண்ணில் ஒட்டிடும். இப்படி ஒட்டின பிறகு கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கணும். எவ்வளோ நேரம் இருக்கணும்? ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா போதும். 2 நிமிடம் அதிகபட்சமாக 10 நிமிஷம் கூட இருக்கலாம். இன்னும் அதிகபட்சமாக 1 மணி நேரம் கூட இருக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் குறைந்தது 2 நிமிடம் மட்டும் இருந்தீங்கன்னா போதும். கண்ணில் ஈரத்துணி எப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரு அதிர்ஷ்டம். நீங்கள் வாழக்கூடிய பகுதியிலேயே இந்த நந்தியாவட்டப்பூ பன்னீர்ப்பூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது நல்ல முறையில் விளைவிக்கப்பட்ட மல்லிகைப்பூ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பூவை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து கொஞ்சம் ஒரு கொத்தாக எடுத்து கையில் வச்சு கசக்குனீங்கன்னா பூ கூழ் உருவாகும். கொலகொலான்னு பூ உருவாகும், கூழ் உருவாகும். அந்த பூ கூழ் எடுத்து 2 கண்ணையும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஈர கைக்குட்டையை இப்படி வச்சுக்கலாம். இந்த பூ கிடைக்கல அப்படின்னா வெறும் கைக்குட்டை. எந்த தண்ணி இருக்குது, எந்த தண்ணியும் தேவை கிடையாது. எந்த தண்ணியை குடிக்க பயன்படுத்துகிறீங்களோ அந்த தண்ணியில் நனைச்சிக்கிட்டு பயன்படுத்தினீங்கன்னா போதும். இது கண்டிப்பாக வெள்ளை கலராக தான் இருக்கணும். நான் ஆன்மீகத்தில் பெரிய கொம்பேன், காவி தான் பயன்படுத்துவேன்னா அடம் பிடிக்கக்கூடாது, சரியா? அல்லது நான் வந்து பகுத்தறிவுவாதி, கருப்பு தான் பயன்படுத்துவேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இந்த முக்கியமான இடத்துல வைக்கிறோம். அதனால் எந்த கலரும் பயன்படுத்தக்கூடாது, வெள்ளை கலர் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒரு நாளினுடைய புரியல பண்ணிக்கலாம். அதான் நல்ல முறையில் விளைவிக்கப்பட்ட மல்லிகைப்பூ. நீங்களே விளைய வச்சிங்கன்னா உரம்போடாமல் விளைய வச்சுருப்பீங்க. அப்போ அந்த மல்லிகைப்பூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெறும் கைக்குட்டை, அவ்வளோதான். வெறும் கைக்குட்டை. நிறைய பேர் பஞ்சை வச்சு பயன்படுத்தலாமான்னு சொல்லுவாங்க. காட்டன் பஞ்சு வாங்கி வச்சுக்கலாமான்னு. பஞ்சு வாங்கி வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் தினம் தினம் பஞ்சுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு 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 2 கெட்சிப்பு வாங்கிட்டீங்கன்னா அது வரும் அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு வரும். ரொம்ப எளிமை. பஞ்சை நீங்கள் தனியாக பஞ்சை எடுத்து வச்சுக்கணும். இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கைக்குட்டையை வெள்ளை கைக்குட்டையாக மாற்றி அமைச்சிக்கிட்டீங்கனாலே போதுமானது. கைக்குட்டைன்னு வாங்கினா வெள்ளை கலர் மட்டும்தான் வாங்குவேன், வேறு எந்த கலர் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இன்னையிலேருந்து வந்துட்டிங்கன்னா இயல்பாக அந்த மருத்துவம் வந்து கைகூடிடும். எளிமை தான். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆரோக்கியமாக வாழ்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்ம கண்ணில் கைக்குட்டையை இப்படி போட்டுறோம். 2 நிமிஷம் வச்சுருக்கோம். ஒரு நாளினுடைய வெவ்வேறு டயத்தில் ஒரு நாளைக்கு 5 முறை செஞ்சோன்னா போதும். 5 முறை 2 நிமிடம் மட்டும் செஞ்சோன்னா போதும். இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த கைக்குட்டையை கண்ணில் போட்டுட்டு இப்படி உட்காரையில் நமக்கு என்ன என்ன வரும், ஏதேதோ சிந்தனையெல்லாம் வரும். மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கினது, இல்லைன்னா இவன்ட்டையாவது கடி வாங்கினது, இல்லைன்னா ஏதாவது சண்டை போட்டது, தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் நம்ம மண்டைக்குள்ளே ஓடும். இந்த மண்டைக்குள்ளே இத்தனை விஷயங்கள் ஓடுதே, தேவையில்லாத சிந்தனையெல்லாம் ஓடுதே, இதிலிருந்து நம்மளை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணுவோம், நம்மளாக என்ன பண்ணுவோம், ஏதாவது மந்திரத்தை ஜெபித்தோம்னா சும்மா தானே இருக்கிறோம், ஏதாவது மந்திரத்தை ஜெபிச்சோம்னா பலன் கிடச்சிரும், கூரையை பிச்சுக்கிட்டு காசு கொட்டிடும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஏதேதோ மந்திரங்கள், பிரணவ மந்திரம், பிச்சாச்சர மந்திரம், ஸ்லோகம், அது இதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த மந்திரமும் சொல்லக்கூடாது.
இந்த மாதிரி எந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அதனாலெல்லாம் ஒரு பலனும் நிகழாது. மனமது செம்மையானால் எதுவுமே தேவை கிடையாது. மனசை செம்மையாக படுத்திட்டேனோ போதும். ஆனால் மனசு செம்மையாக இருக்காது. வேற எங்கேயாவது மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கின திட்டில் போய் மனசு போய் நின்றுரும். அதனால் என்ன பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் ஆணாவனா. நம்ம மரபு சொல்லி கொடுத்துக்கிறது ஆணாவனா, தமிழ் மரபு. ஆணாவனா சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. அருமை அருமை. அக்கு கிடையாது, உயிரெழுத்து மட்டும். உயிரெழுத்து மட்டும், அக்கு சொல்லக்கூடாது. அக்கு சொல்லலாம், இங்கே தேவை கிடையாது. ஆனால் அவனை மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கு தெரியுமா ஆனா சொல்லுங்க. அவ்வளோதான். இந்த ஆனாவனாவை சொன்னால் போதும். இல்லைன்னா இதே ஆனாவனாவை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டி பாப்பா, உங்களுக்கு பிடிச்ச குட்டி பாப்பா வந்து ஆனாவனா சொல்லி கொடுத்தா அந்த செயல் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஒரு குட்டி பாப்பா வந்து உங்களுக்கு ஆனாவனா சொல்லி கொடுக்குதுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் எம்புட்டு பெரிய ஆள், நீங்கள் கலெக்டரா அல்லது எம்எல்ஏவா மந்திரியா எம்புட்டு பெரிய ஆளுங்கிறதையெல்லாம் மறந்துடும். ஆனால் சொல்கிறியா இல்லையாடா அப்படின்னு கேட்கும். கேட்குமா இல்லையா குட்டி பாப்பா வந்து ஆனால் சொல்கிறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி உங்களை கடிக்கும், கில்லும், உதைக்கும், என்னென்னமோ செய்யும். இது எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஆனந்தமாக இருக்குமா இல்லையா? ஒரு குட்டி பாப்பா வந்து உங்களுக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்தா அந்த செயல் எப்படி இருக்குமோ அப்படி அந்த செயலை கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா போதும். ஒரு குட்டி பாப்பாவோட விளையாடுற மாதிரி. இது சில பேருக்கு பெரிய பாப்பாவை கூட இருக்கலாம். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு பெரிய பாப்பாவை கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் எந்த செயலை நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இன்பமாக உணர்றீங்களோ அந்த செயலை கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த வெள்ளை துணியை போட்டு வச்சுருந்தீங்கன்னா போதும். போட்டு வச்சுருந்தோன்னா போதும், நேத்திர சுத்தி தானாக நடந்துடும். கண்ணை ஆரோக்கியப்படுத்துறதுக்கான வழிமுறை, எளிமையான வழிமுறையாக நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வ மரபு முன்வைக்கக்கூடிய செயல் கண்ணை ஈரப்படுத்துறது. கண்ணுக்கு நோய் எதனால் வரும் அப்படின்னா முக்கியமாக கண்ணுக்கு கண் காஞ்சி போனால் வரும். அடுத்து வேறு எதனால் வரும், கண் காஞ்சி போனால் வரும், கண்ணுக்கு சத்து குறைபாட்டினால் வரும். அதனால் இந்த சத்து குறைபாடை போக்குறதுக்கு அந்த பொருளை சாப்பிடுங்க, இந்த பொருளை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்கன்னு திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே மனுஷனை தவிர வேறு எந்த உயிரினமும் இந்த பொருளில் இந்த சத்து இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி சாப்பிடாது. இயற்கை எப்படி தானே வகுத்து வச்சுருக்கு. ஏதாவது ஒரு சிங்கம் போய் இந்த மானை அடித்து அல்லது இந்த மாடை அல்லது இந்த ஆட்டுக்குட்டியை அடித்து சாப்பிட்டா தான் எனக்கு விட்டமின் சி கிடைக்கும்னு தேடி போய் எதாவது விடுது? எங்கேயாவது தேடி போய் சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு மான் போய் மேயுது அப்படின்னா இந்த இலையை சாப்பிட்டா தான் எனக்கு இன்ன விட்டமின் பி கிடைக்கும். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு மாடுலாம் தேடி போய் அந்த மாத்திரையை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். அதெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கே சாப்பிடும், அதுக்கு கிடைக்கணும், அப்புறம் என்னது பிடிக்கணும், இவ்வளோதான். அது பாட்டுக்கு சாப்பிடும். சத்தை தேடியெல்லாம் சாப்பிடாது. நம்மளுக்கும் சத்தை தேடியெல்லாம் நம்மளும் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இயல்பாக நீங்கள் சாப்பிட்டு சுவையாக சாப்பிட்டா போதும், அவ்வளோதான். அதிலிருந்தே அத்தனை சத்துக்களையும், கண்ணுக்கு தேவையானது அத்தனை சத்துக்களையும் உடம்பு உள்வாங்கும். அப்படி உடம்பு உள்வாங்க விடாமல் தடுக்கிறது உடம்பினுடைய கழிவுகள். அந்த கழிவுகளை நீக்க பண்ணக்கூடிய செயலை செஞ்சிட்டிங்கன்னா உடம்புக்கு தானே அந்த தன்மை வந்துடும். நீங்கள் வெறும் ரேசனரிசி கஞ்சியை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு முழு ஆரோக்கியமாக வாழலாம். ரேசனரிசி கஞ்சியை மட்டுமே சாப்பிட்டுட்டு முழு ஆரோக்கியமாக வாழலாம். ஆனால் அந்த பொருளிலிருந்து உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் உள்வாங்கக்கூடிய ஆற்றலோடு நம்ம உடம்பை வச்சுருக்கணும், அவ்வளோதான். நம்ம உடம்பை வச்சுருந்தோம்னா போதும். இப்போ ஒரு டவுனில் ஒரு பிள்ளை மாசமாக இருக்குது, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ரி, விட்டமின் சப்ளிமெண்ட்ரி, மினரல் சப்ளிமெண்ட்ரி என்னென்னமோ தின்னு கடைசியில் அறுத்து தான் எடுக்கிறாங்க பிள்ளைய. ஆனால் ஒரு குக்கிராமத்தில், ஏதோ ஒரு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் அவங்க வீட்டில் குடிக்க கஞ்சி இருக்காது, வெறும் ரேஷன் அரிசி தான் இருக்கும், காட்டுக்கீரை தான் இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு சுகப்பிரசவமாக பெற்றெடுக்கும்.
அத்தனை சத்துக்களையும் ரேஷன் அரிசியிலையும் காட்டு கீரையிலிருந்துமே அந்த உடம்பு உள்வாங்கும். அப்படி நம்ம சாப்பிட்ற எந்த சாப்பாட்டிலிருந்தும் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் உள்வாங்கக்கூடிய ஆற்றலோடு உடம்பை வச்சுருக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை செய்யணும். அந்த நித்திய பஞ்சசுத்தி முறையை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்த்துட்ருக்குறோம். முதல்ல தந்த சுத்தி பார்த்தோம், அடுத்து கபசுத்தி பார்த்தோம், அடுத்து நேத்திர சுத்தின்னு கண்ணுக்கு பார்த்தோம். கண்ணுக்கு வந்து சத்து குறைபாட்டால் வரக்கூடிய நோயை நித்திய பஞ்சசுத்தி முறை போக்கும். அடுத்தது